கடவுளுரல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி வக்கர பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சி பற்றி பார்ப்போம். நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்ருக்கிறோம், அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்ருக்கோம், வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிகிட்ருக்கிறோம். அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்கர பலன்கள் அப்படின்றது. வக்கரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது, சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது. இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம், இருக்கையிலேயே சத்தியமான கிரகம், ஈஸ்வர பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம். ஏன்னாக்க ஆணானப்பட்ட ஒழுக்க சீலனான நலபக்கரவர்த்தியையே நலச்சக்கரவர்த்தியே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர். அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது, என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க, என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர், ரிட்ராகேஷன் ஆகி என்ன நட்சத்திரத்தில், ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு, அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க. கிடையாது. இப்போ இந்த சனி வக்கரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது 19/6/2024 அன்னைக்கு கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் 3:09 சதய நட்சத்திரம் 3 கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு 5 அவர் வக்கரம் தொடங்குறாரு. வக்கரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 4/11/2024 அன்னைக்கு கிழமை அப்படின்றது திங்கக்கிழமை 3:22 வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அவர் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் 1 கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் 19. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் 5 வர காலகட்டங்களில் வக்கரம் தொடங்குது. அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் வரார். அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் 9 சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடையுது. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்குறைய 140 வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்ஸாக ஒரு 10 வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது 140, அது 150 வரும். திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம். நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம். இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம். சரி, இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான்? சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொடுக்கறதுலேயும் அவர் தடுக்க முடியாது, அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான். இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான். இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த 140 அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆகும். சாரி, 2 கிட்ட வந்துடும். 59-60 வந்துடும். அதுக்கு அடுத்தது மகரத்துலேருந்து தனூருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆகும். அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஆகும். அப்போ சற்றேறக்குறைய 140 இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் 1 அப்படின்றது தனுர் ராசி. அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நிலராசி அப்படிம்போம். அப்போ நிலராசியில் சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படிம்போம். அதுக்கு அடுத்தது மகர ராசி. மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம். அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம். அதே போல் பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி, அது காற்று ராசி. காற்று ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும்,
காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம். நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. மெட்ரோ ரயிலேருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு. அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் 1.5 மாதம் 2 மாதம் 1 மாதம் இந்த 140 நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம். ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம். எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது. அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமா, சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும், சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு 3 எல் தீபம் 9 முறை பிரதட்சணம். 1 எளிய பரிகாரம், அதுக்கு அடுத்தது 2வது எல் பரிகாரம் அப்படின்றது. சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது. அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க, சனியை நம்ம என்ன சொல்லுவோம், மந்தக்காரகன்னு சொல்லுவோம், மெல்ல நடக்கக்கூடியவர். ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான். அப்போ அந்த ஊனமுற்றவங்களுக்கு, அதாகப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு, அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கறது, இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா, நல்லது நடக்கும். சரி, இதெல்லாம் செய்ய முடியாது, ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்க அப்படின்னாக்க, ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத், இந்த காயத்ரியை சொல்லிட்டு வந்தீங்கனாலும் சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும். இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க, அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான, ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள், அதுவும் பார்த்திங்கனாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது. அதே போல் வீட்டில் டெய்லி இந்த 140 நாளும் காகத்துக்கு சுடுசாதம், எல்லோரும் என்ன செய்வாங்க, வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க, அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம். அதனால் சுடுசாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம், பித்திருக்களுடையது அப்படின்ட்டு, பித்திருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம். அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்ரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள். ஆக மொத்தத்தில் இந்த 140 நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம். இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடுமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா, பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி 6 அன்னைக்கு நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார். அடுத்தது 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசிருஷ நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அன்றைக்கி நம்மளுடைய இது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, குருவோடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 4வது பாதத்தில் உட்கார்ந்துருக்கார். இதை தவிர 11வது இடமான கும்பத்தில் சனி பகவான், ஆட்சி பெற்ற சனி பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்குது. இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள், மெல்ல செல்லும் கிரகங்கள், சற்றக்குறைய 2.5 வருஷம் அப்படின்னு பார்த்தா 24, 6, 30 மாதம், அதை 9வது 9வது வகுத்தோம்னா சற்றக்குறைய 3.5 மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார். இப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார், என்னென்ன தீய பலன்களை செய்வார், தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா. சித்திரை சுவாதி விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி சுக்கர பகவான். இப்போ நம்ம வந்து இந்த துலா ராசிக்கு வக்கர சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். துலா ராசிக்கு ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். என்றைக்குமே துலா ராசிக்காரர்களை கெடுக்க மாட்டார், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறவர். ஏன்னா துலா ராசியில் தான் வந்து சனி பகவான் உச்சம் பெறுறார். அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை எப்பொழுதுமே கொடுத்தே இருப்பார். இதில் என்ன அப்படின்னா, சுக்கரனுடைய வீட்டுக்கு சனி பகவான் வந்து எப்பொழுதுமே ஒரு பெரிய சுபர், அதாவது இந்த லக்ன சுபர், அதை தவிர வந்து ராசி சுபர்னு சொல்லக்கூடியது அவர் வந்து சனி பகவான் மிகப்பெரிய உயர்ந்த சுபர். அதுவும் நல்ல இடத்துல இருந்துட்டாரே ஆனால் அவங்களுடைய லக்னத்துக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும். இப்போ துலா ராசியில் இருக்கக்கூடிய
துலா ராசியில் பார்த்தீங்களேனால் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, அவரே வந்து அஞ்சாம் இடத்தின் அதிபதியாக போகிறார், நாலாம் இடத்துக்கும் அதிபதியாகவும் போகிறார். இதன் மூலியமாக பார்த்தீங்களேனால் பெரிய மாறுதல்களை கொடுப்பார். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நிஜமாக கொடுப்பார். இப்போ வந்து முதல்ல வந்து 19/6/2024 19/8/2024 இந்த ரெண்டு மாதம் வந்து துலா ராசிக்காரர்களுக்கு கோச்சார பிரகாரம் அஞ்சாம் இடத்துல கும்ப ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். அதுவும் நவாம் சத்திரியும் கும்ப ராசியிலேயே இருக்கார், சதயம் மூணாம் பாதத்தில் இருக்கார். வக்கரகதி அடைந்தாலும் சதயத்திலேயே வர்க்கோத்தமம் பெற்று சதயம் மூணாம் பாதம் கும்ப ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்து சேரும். இதை தவிர வந்து அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக இருக்கக்கூடிய இந்த வர்க்கோத்தம நிலை, அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது நவாம்சத்தில் வந்து நாலாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த நாலாம் இடத்தில் வரும்பொழுது அதாவது 19/8-4/10 இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை, மாறுதல்களை செய்வார் அப்படின்றத ஐயா அரியர் சர்மாகிட்ட சொல்கிறார். ஐயா நல்ல வெளிவாக விளக்கமாக வச்சுனீங்க. நம்ம எப்பொழுதுமே என்ன பயப்படுவோம், அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி வந்தாலே வந்துருச்சு அப்படின்னு பயப்படுவோம். பயப்பட வேண்டாம். துலா ராசிக்கு சுக்கிரனுடைய ராசிக்கு சனி பகவான் யோகர். அவர் நவாம்ச கட்டத்தில் நாலாம் இடத்துல ராகுவோடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ட்ராவல் பண்ணுறார். நாலாம் இடத்துல சனி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று ஒன்று அப்படின்னுக்க, தாயோடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும், ஆனாலும் அது சரியாகப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் 1.5 மாதம்தான் இருக்கிறாரு. அடுத்தது நம்ம லோயர் எஜுகேஷன் அப்படின்றது சொல்லுவோம். என்ன இடம்னாக்க நாலாம் இடம் அப்படிம்போம். லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய துலா ராசினர்கள் சித்திரை, சுவாதி, விசாகம் இவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். படிப்பில் இதுவரையிலும் இருந்த டிஸ்ட்ராக்ஷன் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்க நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி. அடுத்தது அவர் ராகுவோட நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார். அப்போ கெட்ட நட்சத்திரம் கெட்டது, கெட்டவர் கெட்டிடும், கெட்டிடுமாம் ராஜயோகம். அப்போ இந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரி, இதை தவிர நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நாலாம் இடத்த வண்டி, வாகனம், நிலம் இது எல்லாமே சொல்லுவோம். இப்போ சைக்கிளில் போயிட்டுருக்கிற துலா ராசிக்காரங்களுக்கு டூ வீலர் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். டூ வீலரில் போகிற துலா ராசிக்காரங்களுக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். துலா ராசிக்காரங்க ஏற்கனவே லாவிஷாக இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காரில் போயிட்டுருப்பாங்க. காரில் போயிட்டுருக்கணுங்க லாவிஷான கார், சேடன் கார், இருக்கிற பெரிய சின்ன காரை கொடுத்துட்டு பெரிய கார் வாங்கக்கூடிய யோகிதாம்சத்தை இந்த நவாம்சத்தில் நாலாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் கொடுப்பாரா? கொடுப்பார். அப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடியது. அதே போல் நிலத்துக்கும் அதிபதி. அவர் என்ன அதில் வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நவாம்சத்துலேயும் சரி இதுலேயும் சரி ராசி நில ராசியில் வந்திருக்கிறார். மகர ராசி அப்படின்றது நில ராசி. இதுவரையிலும் வாடகைக்கு கொடுத்தனத்தில் இருந்துக்கிட்டு அதாவது சொல்லுவாங்க ஒன்று கொடுத்தனத்தில் இருந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுகின்ற துலா ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி 140 நாளில் அவ்வளோ பெரிய மாற்றம் இருப்பான்? ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது தான். ஒரே நாளில் நில அதிர்வில் பிச்சைக்காரன் ஆகிட்டான் கோடீஸ்வரன். அதே போல் கோடீஸ்வரனும் பிச்சைக்காரன் ஆவான், பிச்சைக்காரனும் கோடீஸ்வரன் ஆவான். அப்போ இந்த 140 நாளும் துலா ராசிக்காரர்களுக்கு பொற்காலம். அப்போ பொற்காலம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு புதுசாக நிலம் வாங்கி கட்டலாம், புதுசாக அபார்ட்மெண்ட் வாங்கி கட்டலாம், அத்தனையும் கிடைக்கக்கூடிய பொற்காலம் அப்படின்றது இந்த பொற்காலம்னு சொல்லலாம். சரி, இதே போல் இந்த காலகட்டங்களில் அதாவது எத்தனை மாதம் அப்படின்னாக்க 19/6/2024 4/11/2024 வரையிலும் 140 நாளில் 2 மாதம் கிட்டத்தட்ட அவர் அஞ்சாம் இடத்துல இருந்துட்டார். ஒரு 1.5 மாதம் நாலாம் இடத்துக்கு வந்துட்டார். அதுக்கு அடுத்தது 1 மாதம் 4/10/2024 4/11/2024
ஒரு மாதம் அவர் மூணாம் இடத்துக்கு வராரு. மூணாம் இடம் அப்படின்றது இந்த ராசிப்படி நெருப்பு ராசி. குருவோடைய வீட்டுக்கு வராரு. அந்த குருவோடைய வீட்டுக்கு வரும்பொழுது என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றது நம்மளுடைய அஷ்டோ சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. இதை தவிர இந்த காலகட்டங்களில் எந்த கோயிலுக்கு போனால் அந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதையும் பற்றி ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே விவரமாக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து கோச்சார ரீதியிலற வந்து சனி பகவான் வக்கரமடைஞ்ச காலத்திலற கோச்சாரத்திலற அம்சத்திலற வந்து தனுசு ராசியிலற வந்து அவர் சஞ்சாரம் பண்ணுற காலத்தில் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்ல சொல்லி சொன்னீங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற சனி துலாராசிக்காரர்களுக்கு துலாத்திலற வந்து சனி உச்சம் பெறக்கூடியவர். அப்போ அவர் வந்து அசுரகுரு. அப்போ தேவகுருவனுடைய வீட்டில் வந்து சனி பகவான் அமரப்போகிறார். இந்த ஒரு கடைசி ஒரு மாத காலம், அதாவது 4/10/2024 4/11/2024 வரைக்கும் இந்த ஒரு மாத காலம். அப்போ அது வந்து மூணாம் இடம், தைரிய வீரியஸ்தானம். அப்போ எதையுமே வந்து நல்ல தைரியத்தோடு எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடிய காலம். அப்போ அவர் சஞ்சரிக்கிறது வந்து ராசியில் அஞ்சாம் இடம், அம்சத்தில் மூணாம் இடம். அப்போ அஞ்சாம் இடத்துல இருந்து சஞ்சாரம் பண்ணுற போது பிரமாதமாக செய்யக்கூடியவர் தான் சனி பகவான். ஏன்னு கேட்டால் ஆட்சி பெற்ற சனி, இந்த துலா ராசிக்காரர்களுக்கு துலாத்திலற வந்து உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம். இவ்வளவும் இருந்து ஆட்சி பெற்ற சனியாக இருந்து நடத்துறதில்ல, மூணாம் இடத்துக்கு வரும்போது தைரியத்தோடு எதையும் செய்து இந்த காலத்திலற நீங்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம், அதாவது வண்டி வாகனம், வீடு வாசல் இதெல்லாம் வாங்கக்கூடிய காலம், பொற்காலம் அப்படின்னு நீங்கள் சொன்னது மாதிரியா, இந்த மூணாம் இடத்துக்கு வர்றபோது தைரியமாக அதை துணிஞ்சு செய்து நடவடிக்கையை நடத்தி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பொற்காலமாக அமையும். ஆக இதெல்லாம் வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து இப்போ கோச்சார ரீதியில் வந்து சஞ்சரிக்கிற இடத்த அம்சகட்டத்தில் சஞ்சரிக்கிறத வச்சு சொன்னோம். இருந்தாலும் உங்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன், அந்தரநாதன் இதெல்லாம் சரியில்லாத போது நீங்கள் வந்து நம்ம சென்னையிலற வந்து பூவிருந்த மல்லி, அதாவது பூந்தமல்லின்னு சொல்லுவாங்க, அந்த பூவிருந்த மல்லியில் வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒரு சிவாலயம் இருக்கிறது. அங்கே சனி பகவான் தனி சன்னதி இருக்குது. அந்த தனி சன்னதிக்கு போய் ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் ஒரு சனிக்கிழமைகளில். அபிஷேகம் பண்ண முடியாதவங்க அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரலாம். அதை போய் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச ஐயா முன்னாடி சொன்னது மாதிரியாக உள்ள தான தர்மங்களையும் அந்த நம்ம சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் சொல்லிட்டு வந்தாலே சால சிறந்ததாக இருக்கும். மேலும் கன்க்ளூஷனாக இப்போ வந்து நம்மளுடைய கேஎஸ் ஐயங்கார் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஐயா, இந்த துலாராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். நவாம்சத்தில் வந்து 5, 4, 3 இடத்துக்கு வர்றார். முதல் 2 மாதம் வந்து வர்கோத்தமம் அடைஞ்சு வக்ரகதியிலேயே அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவ்வளோ நாளாக தட்டி போன வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, வேலையில் ஒரு ஏற்றம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர வெளியூர் வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர திருமணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போய் மூல திருகோண வீட்டிலிருந்து வர்கோத்தவம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அந்த 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகும்போது படிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, தாயினுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த தாய் ஸ்தானத்தில் பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கோ, படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு மார்க் வாங்கிறதுக்கோ, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கோ இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் போகிறார். கடைசி ஒரு மாதம், அதாவது 4/10/2024 வரலாம் உண்டான காலகட்டத்தில் போகிறார். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா துலாராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் மிகப்பெரிய யோகர். அவர் வந்து அவர் கொடுத்தாருன்னா எல்லாத்தையுமே கொடுத்துருவார். உங்களுக்கு கீழே 100 பேர் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா திடீர்னு வந்து ஒரு 1,500-2,000 பேரை மாற்றிடுவார். மொத்தமே உங்களுடைய நிலைமையே வேறு இடத்துல மாற்றிடுவார். இந்த மாதிரியான ஒரு பொசிஷன், அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி தொடர்பு இல்லாமல், சனி தொடர்பும் ராகு தொடர்பும் இல்லாமல் ஆட்சியாளர்கள் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்றது தான் வந்து ஜோதிட வரலாறு. நீங்கள் பழைய இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது இப்போ ராசியில் இருக்கக்கூடிய வக்கர சனி பகவான்
ராகுவினுடைய சாரத்திலேயே போயிட்டு இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி, இந்த துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த வக்கரமான 140 நாள்களும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் முதல்ல ஒரு 2 மாதம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். அதை தவிர அடுத்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. 4வது இடத்தில் சனி பகவான் வரும்போது தாயினுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று செட்பேக் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.